வந்திருக்கும் அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஊரார் பொதுமக்களுக்கும் ஆத்ம நமஸ்கார். கேட்டதே என்ன உள்ளம் கொதித்ததே, கெஞ்சிற்றும் சொல்ல இயலாதே, ஆட்டிற்று தலை கேட்டதே என்ன உள்ளம் கொதித்ததே, கெஞ்சிற்றும் சொல்ல இயலாதே, ஆட்டிற்று தலை உடல் செழித்ததே, அறிவை அறிந்ததே, கண்ணில் வடிந்ததே, உண்மையை உபதேசம் கேட்டதே. கேட்டதே என்ன உள்ளம் கொதித்ததே, கெஞ்சிற்றும் சொல்ல இயலாதே, ஆட்டிற்று தலையோடல் செழித்ததே, அறிவை அறிந்ததே, கண்ணீர் வடிந்ததே, உண்மை உபதேசம் கேட்டதே. எட்டு இரண்டினை என்னதென சாற்றே, எட்டு இரண்டினை என்னதென சாற்றே, ஈசன் இருப்பிடம் இதுதான் போற்றி, ஈசன் இருப்பிடம் இதுதான் போற்றி. கெட்ட போல நைந்தும் ஒடுங்க வழிகாட்டி, கெட்ட போல நைந்தும் ஒடுங்க வழிகாட்டி, கர்ஜிக்க ஜீவனை உள்ளே ஊதச் சொல்லி. கேட்டதே என்ன உள்ளம் கோதித்ததே, கிஞ்சிற்றும் சொல்ல இயலாரே, ஆட்டிற்று தலையோடல் செழித்ததே, அறிவை அறிந்ததே, கண்ணீர் வடிந்ததே, உண்மை உபதேசம் கேட்டதே. சொல்லிய அச்சரம் சொல்லாது சொல்லிட, சொல்லிய அச்சரம் சொல்லாது சொல்லிட, சுருதி மொழி போல் கண்ணிமையொட்ட மூடிட, சுருதி மொழி போல் கண்ணிமையொட்ட மூடிட, உள்ளூரை குண்டலி சக்தி மேல் தூக்கிட, உள்ளூரை குண்டலி சக்தி மேல் தூக்கிட, ஊத ஊத கண ஜோதி கிளம்புமே. கேட்டதே என்ன உள்ளம் கோதித்ததே, கிஞ்சிற்றும் சொல்ல இயலாதே, ஆட்டிற்று தலையோடல் செழித்ததே, அறிவை அறிந்ததே, கண்ணீர் வடிந்ததே, உண்மை உபதேசம் கேட்டதே. மனிதனாய் பிறந்ததின் முற்பலன் நன்றே, மனிதனாய் பிறந்ததின் முற்பலன் நன்றே, மாசற்ற குருவால் அடைந்தேன் என்றே, மாசற்ற குருவால் அடைந்தேன் என்றே. இனிமை கூசித்த வேதமொழி ஒன்றே, இனிமை கூசித்த வேதமொழி ஒன்றே, எடுத்துரை சாரங்க பாணி தமிழ் நன்றாய். கேட்டதே என்ன உள்ளம் கோதித்ததே, கிஞ்சிற்றும் சொல்ல இயலாதே, ஆட்டிற்று தலையோடல் செழித்ததே, அறிவை அறிந்ததே, கண்ணீர் வடிந்ததே, உண்மை உபதேசம் கேட்டதே. ஆத்ம நமஸ்கார். சித்தை வித்தை மூலமா இந்த பிராணனை மேலே ஏற்றி நீங்கள் இங்கே நிறுத்திட்டீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் வந்து செலவாகாது. நீங்கள் சித்தர் ஆகலாம்,
ஒவ்வொரு மனிதரும் சித்தர் ஆகலான்றதுதான் சித்தவித்தை. நாம் சித்தர் கோயிலெலாம் போய் தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, அங்கே போனால் சித்தர் கொடுப்பாங்க, சித்தர் நமக்கு நல்லபடியாக வைப்பாங்கன்னு சித்தர் கோயில் தரிசனம் பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் சித்தர் ஆவதற்குரிய சித்தவித்தை தான் இது. அதை எளிமையாக ஐயா வந்து சிவானந்த பரமேஸ்வரர் வந்து ஐயா வந்து எளிமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவர் அவம் செய்வார் ஆசையில் பட்டுன்னு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், கர்மம்ன்றதுக்கு சிவானந்த பரமேஸ்வரர் சொல்றாரு வாயு தான்றாரு. நீங்க சித்தகத்தில எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், கர்மம் வந்து வாயு. அந்த வாயு தான் சொல்றது திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லிட்டு போயிட்டார், தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி எல்லா ஞானிகளும் வந்து இந்த மூச்சு காத்த வண்டிதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த உடலுக்கும் இந்த இறைவனுக்கும் என்ன தொடர்பு, இந்த உயிருக்கு என்ன தொடர்புனா இந்த மூச்சு காத்து தான். சாப்பிடாம இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம், ஒரு நிமிஷம் நீங்களால் மூச்சு விடாம முடிய இருக்க முடியுமா? அப்போ இந்த மூச்சை பிடிச்சிருந்தா இறைவன்கிட்ட போகணுன்றது எளிமையான வித்தையை நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் உறவினர்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த மார்க்கத்துக்கு வரவழைக்குமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஆத்மானக்கும் அனைவருக்கும் ஆத்மநோக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சின்னக்கோட்டை குப்பத்திலே சுவாமி சிவானந்தருடைய நிலையத்தை நிறுவி 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை நேற்றும் இன்றும் இந்த நிலையத்தினுடைய நிர்வாகிகளும் தவளக்குப்பத்துடைய அபியாச நிலையத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்துள்ள அத்தனை சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், ஆன்மீக பெரியவர்களுக்கும், மேடையில் வீழ்த்தியிருக்கும் ஆன்மீக பெரியவர்களும் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேற்று இந்த நிகழ்வு நேற்று மதியம் 3 மணி அளவில் இங்கே துவங்கப்பட்டது. மற்ற நிர்வாகிகள்லாம் இங்கே வந்து மிக சிறப்பாக இந்த வித்தையும் இந்த நிலையத்தினுடைய சிறப்பையும் எடுத்து கூறினார்கள். நேற்று நிகழ்வு முடிந்து இரவு அனைவருக்கும் உணவு அளித்து எல்லாருக்கும் தங்கும் வசதி எல்லாம் சிறப்பாக இங்கே நிர்வாகிகள் செய்து கொடுத்தார்கள். ஆனால் பார்த்தா ஒரு ஆறு காலமாக கடுமையான வெயில் இந்த இடத்துல, அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இங்கே இருக்க நிர்வாகிகள் மிக சிறப்பாக, குறிப்பாக இதனுடைய சீனிவாசன் ஐயா அந்த செட்டெல்லாம், அவருடைய பையன், அவருடைய கூட இருக்கிற அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த செட்டை பொறுத்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிரமப்பட்டு எவ்வளோ 2 நாள் 3 நாள் முடிச்சிருக்கிறாங்க. மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நேற்று எல்லாம் முடிஞ்சு, நேற்று எல்லாரும் நிகழ்ச்சி முடிச்சு உணவு சாப்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஆசிரமத்தில் பாதி பேர் தங்கினாங்க. ஆனால் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துருக்கணும், மிக புயலில் சேதம் அடைஞ்ச மாதிரி இங்கே காட்சி. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நைட்டு மழை, மிக பிரம்மாண்டமான மழை காற்று அடித்து இந்த பந்தல் காலையில் 6 மணிக்கு நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம், எல்லாம் சேர் ஒரு பக்கம் பந்தல் எல்லாம் சரிஞ்சு போச்சு, எல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ சீனிவாசன் என்ன இப்படி ரொம்ப உங்களுக்கு வேலை வச்சுச்சேனா, அதை பற்றினா இதெல்லாம் அது வேலையை அது பண்ணது நம்ம வேலையை பார்த்து ரொம்ப சரமாக சொல்லிட்டார் அவர். ஏன்னா அந்த அவர் அந்த வித்தையை வாங்கியிருக்கிறதுனால இது ஒரு பெருசாக அவர் நினைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பாருங்கள் இப்போ சிறப்பாக இங்கே கொடுத்துட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இது நேற்று 2-3 நாளாக வெயில் கொடுமையில் எல்லாம் நம்ம அந்த வெயிலை பற்றி திட்டின்னு இருந்தோம். நான் கூட வந்தோடனே நாங்கள் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு வந்தோம், வெயில் பயங்கரமான வெயில் வந்து இன்னும் இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி இது பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் எல்லாரையும் வந்து குளிர வச்சிருக்கிறார். இப்போது வெயில் வந்தால் திட்டுறோம், இதே நம்மளுக்கு நல்லது நடந்தால் மழை பெஞ்சு நம்ம குளிர்ந்து போய் நம்ம சந்தோஷப்படுறோம். வாழ்க்கையும் இதே தான், 2 விஷயம் வாழ்க்கையும் இதே தான். நல்லது வந்தால் சந்தோஷப்பட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்,
அதே வந்து ஒரு கெட்டது நடந்ததுன்னா நம்ம துக்கப்பட்டு ஓரம் ஓடுறோம். அப்படி வாழ்க்கையில் ரெண்டுமே தான் இருக்கும். வாழ்க்கைன்னா இதுதான், ரெண்டுமே தான். இதில் வந்து ரெண்டுத்தையும் சரிபாகமாக நம்ம வந்து இந்த நிகழ்வை நம்ம எடுத்துக்கணும். இன்ப துன்பம் ரெண்டுமே வரும், ரெண்டுத்தையும் சரிபாகமாக எடுக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் என்று சொல்லி இந்த விதையை பற்றி நேற்றே நிறைய நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி வந்து நிறைய நம்முடைய சென்னையிலேருந்து கோதண்ணா அவர்கள் வந்து அவர் தலைமையில் தான் இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது என்று எல்லாரும் விவரமாக சொன்னாங்க. இது வந்து இந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய மிக துல்லியமான ஒரு செயல் திட்டம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முடிவு கிடையாது. அங்கெல்லாம் மார்க்கங்கள் இருக்கு, முடிவு கிடையாது. எல்லா மார்க்கத்திலையும் போனால் நம்ம எல்லாத்தையும் சுற்றிட்டு தான் இங்கே கடைசியாக இங்கே வந்திருக்கிறோம். ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஜாதி பேதம் இருக்கும், பணம் பிரச்சனை இருக்கும், அது மாதிரிலாம் வந்து இந்த மார்க்கத்தில் அந்த மாதிரி மார்க்கத்தெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்பா சாமி சிவானந்த பரமஹம்சருடைய இந்த மார்க்கம் வந்து எப்படின்னா ஜாதி மதம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனைவருமே சகோதர தத்துவமாக இந்த இந்த உலகத்தில் வந்து வாழணும்னு சொல்லி தான் அப்பா அவர்கள் இந்த வித்தையை வந்து அனைவருக்கும் இதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த வித்தையை யாருக்கெல்லாம் தேவை என்று அவங்கெல்லாம் இந்த வித்தையை வாங்கி நெல்கதிக்கு போயிட்டுருக்கிறாங்க. இதுதான் விஷயம், அவ்வளோதான். எளிமையான முறையில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அனாவசியமாக அல்பத்தனமாக நினைக்கிறாங்க. விபரமாக சொல்லப்போனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு பணம் 2000, 3000, 5000, 10000 கேட்குற சாமியார் பின்னாடி தான் ஜனங்க வந்து ஓடுறாங்க. உண்மை தெரியாமல் ஓடுறாங்க. கடைசியில் போய் என்ன ஆகி வராங்க, அவங்களும் மாட்டிக்கிட்டு குடும்பத்தையும் மாட்டிக்கிட்டு ரொம்ப கேவலப்பட்டு தான் திரும்பி வராங்க. ஆனால் இந்த மார்க்கம் அப்படி கிடையாது. ஏழை பணக்காரன், ஜாதி மதம், ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா மற்ற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட், நீங்கள் வரையா வந்து போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே கற்று முடிஞ்சு போச்சு. நாங்கள் இங்கே அப்படி கிடையாது. முதல்ல நீ வந்து ஒழுக்கமான முறையில் இருக்கணும். ஒழுக்கமான முறையில் நீ வந்தால் தான் உன்னுடைய குடும்பமும் அந்த ஒழுக்கம் நிறைக்கி வரும். அதுதான் இந்த இந்த கொள்கையினுடைய முக்கிய நோக்கமே. அதுதான் ஒரு வித்தை நீங்கள் வாங்க போகணுன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட நடவடிக்கைலாம் குரு காணிக்கையாக இங்கே கேட்பாங்க. இதுதான் விஷயம். வேறு 1 ரூபா காசு கூட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கிடுங்க. ஏன்னா எத்தனையோ கோடி மகான்கள்லாம் தோன்றி இந்த மக்களுக்காக நெல் வழிப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்மளை மாயை உலகில் மாட்டிக்கிட்டு